ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம சூப்பரான எக்லெஸ் பனானா மஃபின் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மஃபின் பண்ணுறதுக்கு அவனே தேவையில்லை, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே சூப்பராக கடையில் சாப்பிட்ற கப்கேக் மாதிரியே குழந்தைங்களுக்காக பண்ணித்தரலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மஃபின் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறோமோ அதை நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த அலுமினிய பாத்திரம் 4 லிட்டர் கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக் பண்ணுறதுக்கான பாத்திரம் மோஸ்ட்லி சில்வரும் நான்ஸ்டிக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு அடிகனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈவனாக பேக் ஆகும். மஃபின் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு வாழைப்பழத்தை அரைச்சி நல்லா விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பவுடர் பண்ணினா சர்க்கரை 1 கப் அளவுக்கு இருக்குது. 1.5 கப் அளவுக்கு பால் நல்லா காய்ச்சிட்டு மிதமான சூடில் இருக்கும்போது அதில் 1 டேபிள்ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா வந்து தயிர் மாதிரி நல்லா துவஞ்சு கிடைக்கும். உங்கள்கிட்ட தயிர் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் 1 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு மிதமான புளிப்பில் இருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வினிகர் பால் கூட சேர்ந்துட்டு நல்லா திரைய ஆரம்பிச்சிரும். இது நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். நம்ம பேட்டர்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இதை நல்லா தெரிஞ்சு வரும் பாருங்கள். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம 2 கப் மைதா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா சளிச்சா மட்டும்தான் நம்மளோட கேக் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக பேக் ஆகி வரும். இந்த சளிக்கிற ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கும், பேக் பண்ணும்போது சாஃப்டாக ஃப்ளஃபியாக வராது. நீங்கள் மைதாக்கு பதிலாக ஹெல்த்தியாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவுமே இதே மாதிரி தான் வரும். இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். மைதா சளிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவையும் சளிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சளிச்சாச்சு. இப்போ இந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் மைதாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நல்லா அரைச்ச வாழைப்பழம் விழுதுருக்கு இல்லையா, 1 கப் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை அந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். மொத்தமாக அரைச்ச விழுது 1 கப் அளவுக்கு இருக்குது. அடுத்ததான் பவுடர் பண்ணினா சர்க்கரை, இதுவும் 1 கப் அளவுக்கு இருக்குது. 2 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை மிதமான கரெக்டான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அடுத்தது 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த 3 பொருட்களையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வாழைப்பழமும் சர்க்கரையும் ஏற்கனவே நல்லா அரைச்சி தான் இருக்குது, அதனால எண்ணெய் கூட சேர்ந்து நல்லா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்தாச்சு பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு. இதை நம்ம ஏற்கனவே சளிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மைதா கூட சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு ஹெவியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. வாழைப்பழம் சர்க்கரை எண்ணெயை மட்டும்தான் 1 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே எல்லாத்தையும் லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஓரளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பாலில் வினிகர் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 1.5 கப் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாலில் வினிகர் இருக்கு இல்லையா, மைதாவில் பேக்கிங் சோடா இருக்குது. இந்த வினிகரும் பேக்கிங் சோடாவும் சேர்ந்து நல்லா ரியாக்ட் ஆகும். இந்த ரியாக்ஷன் தான் நமக்கு சாஃப்டான பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும், ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. பேட்டரோட திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேணும்னா பால் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆப்ஷனலாக கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். சாக்கோ சிப்ஸை நம்ம அப்படியே பேட்டரில் போடக்கூடாது, எல்லாமே போயிட்டு பேக் ஆகும்போது அடியில் தங்கிடும். கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து அதை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பேட்டர் கூட ஆட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பேட்டர் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ரெடியானதுக்கு அப்புறமா தான் இந்த சாக்கோ சிப்ஸோ இல்லை டூட்டி ஃப்ரூட்டியோ நம்ம மைதாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுறணும். முன்னாடியே சேர்த்து கலக்கக்கூடாது. பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம கப் கேக்கை இந்த பேப்பர் கப் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது பொதுவாக வந்து டீ கப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேப்பர் கப் தான். நான் எதுவுமே உள்ளார எண்ணெயோ இல்லை வெண்ணையோ எதுவுமே கோட் பண்ணலை, டேரெக்டாக அப்படி தான் நான் பேட்டர் போடுறேன். ஏற்கனவே நம்மளோட பாத்திரமும் அங்கே ப்ரீஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. பேட்டர் ரெடியான உடனே நம்ம வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நமக்கு வந்து பேக்கிங் வந்து பர்ஃபெக்டாக நடக்கும். இப்போ நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டாண்ட் மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க கப் கேக்ஸை ஒன்றோட ஒன்று டச் ஆகாத மாதிரி அடுக்கி வச்சிடலாம். எல்லா இடத்துக்குமே ஈவனாக ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா கப் கேக்ஸும் ஒரே மாதிரியே பேக் ஆகும். மீடியமான ஃப்ளேமில் 1/20 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ண விடலாம். 20 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணி பாருங்கள்.
நான் வந்து மீதி இருக்கக்கூடிய பேட்டரை ஒரு நார்மலான பவுலில் மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கேக்காக பேக் பண்ணிட்டேன். நீங்கள் அடுத்த பேட்ச் மஃபினா கூட ரெடி பண்ணிக்கலாம். சாதாரணமாக மூடியோடு இருக்கிற மாதிரி ஒரு வானலில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே ஒரு அலுமினியம் பிளேட் வச்சுட்டு அடுத்ததாக நான் அந்த பவுல் வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேன். இதுவுமே பர்ஃபெக்டாக வந்தது. அவ்வளோதான், 20 மினிட்ஸ் போல் வெந்துருச்சு. இப்போ நம்மளோட கப் கேக்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள், மேலே அந்த குச்சியில் வந்து ஒட்டாமல் வந்ததுன்னா நமக்கு எல்லாமே சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், கப்புமே வந்து எதுவுமே வந்து ஸ்பாயில் ஆகலை. நம்ம அப்படியே வந்து ஆற வச்சுட்டு இது மேலே வந்து ஐஸ்கிரீமோ இல்லை க்ரீமோ வந்து நம்ம ஸ்கூப் பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கப்போடவே இந்த கப் கேக்ஸ் எல்லாமே நல்லா ஆறணுன்றதுக்காக நான் ஒயர் ரேக்கில் மேலே அடுக்கி வச்சுட்டேன். இது நல்லா ஆறட்டும். அதே சமயம் நம்மளோட கேக் வந்து எந்த மாதிரி பேக் ஆகிட்ருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த கேக் வெந்து வர்றதுக்கு மொத்தம் எனக்கு 30 மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு. கேக் பேட்டரோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்துடுச்சு. இதுவே நீங்கள் இதே மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு மஃபினாக பண்ணாமல் கேக்காக பண்ணுறீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வெந்து வர்றதுக்கு 40-45 நிமிஷம் தேவைப்படும், பேட்டரோட குவான்டிட்டியை பொறுத்து. இப்போது நம்மளோட மஃபின்ஸ் எல்லாமே சூப்பராக ஆறி வந்துடுச்சு. கப்பில் ஓரங்கள் லைட்டாக எடுத்து விட்டுட்டு தட்டினாலே போதும், அழகாக வந்துடும். நான் உங்களுக்கு ஓரங்களில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மஃபினை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த சூப்பரான எக்லெஸ் பனானா மஃபினா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஃபினா இன்னும் ஹெல்த்தியாக பண்ணுறதுக்கு 2 கப் மைதாக்கு பதிலாக 2 கப் கோதுமை மாவும், பால் கூட வினிகர் சேர்த்ததுக்கு பதிலாக நீங்கள் மிதமான புளிப்புள்ள தயிர் ஒரு 1.5 கப் அளவும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இதே மாதிரியே பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஃபினை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.